வணக்கம் சொல்லகுமார் பேசுகிற இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஏழு புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு அந்தமான் கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டு அதாவது தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு மத்திய வங்கக்கடல் அதாவது இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்து வந்திருக்கிறது இன்று தேதி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரவு இலங்கைக்கு மழையை தொடுக்கும் இருபத்தி ஒன்பது இலங்கைக்கு நல்ல மழையைத் தொடுக்கும் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி சனிக்கிழமை முப்பதாம் தேதி சனிக்கிழமை டெல்டா கடலோரம் மற்றும் தென் கடல் ஓரம் மட்டுமே ஓரம் உள்ளே வராது ரொம்ப தூரம் கடல் ஓரம் மட்டும் அதாவது டெல்டா கடலோரம்னா மயிலாடுதுறை கடலோரம் காரைக்கால் கடலோரம் நாகப்பட்டினம் கடலோரம் திருவாரூர் அதிராம்பட்டினம் கடலோரம் கூட கொஞ்சம் உள்ளே வந்துடும் ஆனால் அந்த நாகப்பட்டினம் கடலோரம் அடுத்தபடியாக ராமேஸ்வரம் இந்த அதாவது நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடலோரத்துக்கு கூட அவ்வளோ வாய்ப்பு இருக்காது இந்த முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி நாகப்பட்டினம் காரைக்கால் கடலோரம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு மழையை தொடுக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் டெல்டா மாவட்டத்திற்கு லேசான மழை உள்ளே வந்துடும் டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளே வந்துடும் அது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி கடலோரம் வரைக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு லேசான மழை ஆங்காங்கே மிதமான மழை ஓரிரு கொடுக்கும் கண்டிப்பாக ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி கடலூர் ஆங்காங்கே தான் மழை பரவலா எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் கொட்டி தீர்க்கும் மழை அல்ல ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஓரிடத்தில் கூடுதலாகவும் ஓரிடத்தில் குறைவாகவும் ஒரு இடத்தில் இல்லாமலும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான மழை ஒரு இரு இடங்களில் சற்று கனமழை எந்தெந்த மாவட்டங்கள்னா ஒரு இரு இடங்கள் பார்த்துங்க நல்லா கருங்க ஒரு இரு இடங்கள் சற்று கனமழை ஆங்காங்கே மிதமான மழை ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்று மற்றும் இரண்டு தேதிகளில் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி தெற்கு பகுதி ரெண்டுமே உண்டு அரியலூர் மாவட்டத்துக்கு அந்த வட மேற்கு பகுதிக்கு குறைவாக இருக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அதில் கிழக்கு பகுதியும் தெற்கு பகுதிக்கும் கூடுதல் வாய்ப்பு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதேபோல் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களின் கேரள எல்லையோர தெற்கு பகுதி அதாவது வால்பாறை பகுதி அமராவதி பகுதி இந்த பகுதி மட்டும் ஒன்று ரெண்டு உறுதி இன்னும் வடக்கேயும் சற்று முன்னேறி திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி வரை சேலம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி நாமக்கல் மாவட்டம் மேலும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு உட்பட கரூர் திருச்சி இதுவரைக்கும் இதற்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி கண்டிப்பாக திருச்சி மாவட்டத்திற்கு அரியலூர் மாவட்டத்திற்கு தெற்கே உறுதி இன்னும் சற்று முன்னேறி அரியலூர் பெரம்பலூருக்கும் நாமக்கல் சேலம் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூரின் வடக்கு பகுதிக்கும் மழை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பிப்ரவரி ஒன்று இரண்டு தான் ஒரு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஏற்கனவே மழை பெய்த நிலையில் அந்த மழை காய்வதற்குள் மேலும் மழை வர இருக்கிற ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி பெய்யும் என்பதனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் எல்லா மாவட்டங்களுக்குமே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அறுவடை செய்யலாம் முப்பதாம் தேதி தான் டெல்டா கடல் ஓரம் வந்து மழை கொடுக்கும் லேசாக முப்பத்தி ஓராந்தேதி தான் டெல்டாவின் உள்பகுதிக்கும் தென் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் வந்து மழை கொடுக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் கரூர் திருச்சிக்கு தெற்கே கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரிக்கு தெற்கே ஈரோடுக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் அந்த மாவட்டத்திற்கும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது பரவலாக அல்ல ஆங்காங்கே ஆங்காங்கே கடல் ஓரத்திற்கு காலை மதியமும் மேற்கு மாவட்டங்களுக்கு மதியம் மாலையும் இரவு நேரங்களிலும் ஆங்காங்கே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மழை எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையை விட கடலோர மாவட்டங்களுக்கு தான் சிறந்த மழை இருக்கும் அச்சப்பட வேண்டாம் அங்கு கொண்டக்கடலை உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதியில் தாராபுரம் பகுதியில் அதேபோல பல்லடம் பகுதியில் கொண்டக்கடலை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல லேசான மிதமான மழை அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி பெய்யும் அதேபோல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திற்கு தூரல் நனைக்கும் மழை தெற்கு ஓரத்திற்கு அதாவது புதுச்சேரிக்கும் எட்டலாம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு ஓரத்திற்கு கடலூர் மாவட்டத்தை ஒட்டி பகுதிக்கு எட்டலாம் அந்த பகுதிக்கு மட்டுமே லேசான அல்லது நனைக்கும் மழை இருக்கும் அதே போல் வடக்கு சேலம் மாவட்டத்திற்கும் லேசான அல்லது நனைக்கும் மழை இருக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் லேசான அல்லது நனைக்கும் மழை இருக்கும் பெரும்பாலான மழை டெல்டா மாவட்டத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தெரிகிறது அதிலும் குறிப்பாக டெல்டா மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதி அரியலூர் மாவட்டம் இதுவரைக்கும் டெல்டா மாவட்டம்லாம் உண்டு நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களுக்கு பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் தான் நல்ல மழை தெரிகிறது அறுவடையை பாதிக்கும் மழை அல்ல ஏற்கனவே பெய்த மழை போல இடைவிடாமல் கொட்டி தீர்க்கும் மழை அல்ல இடையூறு செய்யும் மழை மீண்டும் லேசாக நீர் தேங்கும் மழை எல்லா இடத்துலேயும் கனமாக பெய்யாது பெய்யும் இடத்தில் கனமாக பெய்யும் சில இடங்களில் லேசாக சில இடங்களில் மிதமாக சில இடங்களில் ஒதுக்கியும் செல்லும் புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு அடுத்த நிகழ்வும் மூன்றாம் தேதி வரக்கூடிய நிகழ்வும் அதற்கு அடுத்தபடி இருக்க ஒன்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வும் எட்டி பிடிக்குமா என்பதில் சற்று பிரச்சனை இருக்கிறது ஆயிரத்தி பதினாலு என்ற உயிரழுத்தம் இலங்கை வரை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கத்திய இடையூறு மற்றும் உயரழுத்தத்தின் தாக்கம் இமயமலையை தாண்டிலும் சற்று தெற்கே வந்து அமைய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் இப்பொழுது இருப்பது போல் இப்பொழுது இருப்பது போல் வந்து அமைய இருக்கிற காரணத்தினால் மூன்றாம் தேதி நான்காந்த் மூன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய இரண்டு நிகழ்வுகள் கண்டிப்பாக நிகழ்வு இலங்கைக்கு மழை கொடுக்கும் அமைப்பை கொடுக்கும் ஆனால் முன்னேறி தமிழகத்திற்கு எந்தளவு வந்து மழை கொடுக்கும் என்பது ஆய்வில் இருக்கிறது அது வரும் நாட்களிலே உறுதிப்படுத்தலாம் ஆனால் மூன்றாம் தேதி வரை ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் கண்டிப்பாக ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி நல்ல மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு உறுதியாக இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மீனவர்கள் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தான் தமிழகத்தை எட்டும் மழை தமிழகத்துக்கு எட்டி பிடிக்கும் மழை என்பதனால அன்றைக்கு தான் சற்று சவாலான காற்று அதாவது சாதாரண காற்று முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இருக்கும் இது சந்தி மன்னார் வளைகுடாவில் கூடுதலாக இருக்கும் நாற்பது கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கும் இருந்த போதிலும் அச்சப்படாமல் சிறுபடகு மீனவர்களுக்கு மட்டுமே இந்த காற்று அச்சுறுத்தல் பெரிய படகு மீனவர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் எந்தவித இடையூறும் எந்தவித பாதிக்கும் காற்றும் இல்லை சிறிய படகு மீனவர்களுக்கு வளைவிதிப்பதிலே சவால் கொடுக்கும் முப்பத்தைந்து கிலோமீட்டருக்கு காற்று மட்டுமே ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மன்னார் விளைகுடா பாக் ஜலசிந்தி குமரிக்கடல் பகுதியில் இருக்கும் மூன்றாம் தேதி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி கேரள கடலோரம் கணவாய் பகுதிகளுக்கு நேராக பாலக்காட்டிற்கு நேராக மேற்கே கொச்சி பகுதியிலும் போல் ஆரியங்காவு கணவாய் புனலூர் வழியாக பயணிக்கக்கூடிய காற்று ஆலப்புழா போன்ற பகுதிகளிலும் குமரி குமரிக்கடல் பகுதிகளிலும் அதாவது குமரிக்கடலோட மேற்கு கடலோரம் கொல்லங்கோடு குளச்சல் பகுதி கடலோர பகுதிகளிலும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி சவால் நிறைந்த லேசான காற்று இருக்கும் அதாவது பெரிய படகுக்கு எந்த அச்சுறுத்தலும் தடையும் இருக்காது சிறிய படகுக்கு விரிப்பதில் ஏற்படக்கூடிய சிறு காற்று சிக்கலானது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த சவால்களை எதிர்கொண்டு சமாளித்தால் பிரச்சனை இல்லை அச்சப்பட்டால் அச்சம் வேறு எந்த பிரச்சனையும் மீனவர்களுக்கு ஏற்படாது அதே போல் கர்நாடக கரையோரம் மீனவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நேற்று கர்நாடக கடலோரம் காற்று எப்படி இருக்கும் என்று இந்த கேரள கடலோரம் மட்டுமே ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் சற்று வலுவான காற்று இருக்கும் தவிர அதுவும் மூன்று நான்கு பிளே அதாவது பகுதிகளில் மட்டுமே கொச்சியை ஒட்டிய பகுதி ஆலப்புழ ஒட்டிய பகுதிக்கு மட்டுமே இருக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் காற்று எதுவும் இருக்காது கர்நாடகாவிற்கு கோவா கரையோரத்திற்கு அறவே இருக்காது நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் சென்று வரலாம் இலங்கை மற்றும் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு இன்று அதாவது இன்று நாளை அதாவது இன்று இருபத்தி ஏழு நாளை இருபத்தெட்டு ரெண்டு நாள் மட்டுமே தெளிவான வானம் இருபத்தி ஒன்பது கண்டிப்பாக இலங்கையில் மழை கொடுக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி கண்டிப்பாக மிதமானது முதல் சற்று கனமழை சற்று பரவலாக பெய்யும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதியும் நல்ல மழை பெய்யும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பதினான்காம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது எட்டிப்பிடித்து தமிழகத்தில் பெய்யும் நாளன்று வலுவான மழை அந்த நாள் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகள் சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தும் பெரிய நிகழ்வு ஏதும் இல்லை அவ்வப்பொழுது வெயிலுக்கிடையே தூரல் நனைக்கும் மழை மட்டுமே வந்து கொடுக்கும் இந்த நிகழ்வு வரும் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கும் தவிர பெரிய அளவில் இடைவிடாது கொட்டும் மழையோ அல்லது பாதிக்கும் மழையோ இல்லை வெயிலுக்கிடையே லேசாக பெய்யக்கூடிய தூரல் நனைக்கும் மழை லேசான மழை மட்டுமே தொடரும் இணைந்திருங்கள் நாளை காலை சந்திப்போம் நன்றி